அன்பு நேயர்களுக்கு அடியேன் கணேஷ மகராஜின் இனிய காலை வணக்கம். பஞ்சாங்க பட்டணத்திலே இன்றைக்கி பார்க்க போகிறது ஆணி மாதம் 29ஆம் நாள் ஜூலை 13ஆம் தேதி 2022 தமிழ் சுபகிருத வருடம். இந்த சௌமிய வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பர், புதன்கிழமை. இன்றைக்கு நாள் முழுவதும் பூர்வபக்ஷம் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி, இது ஆஷாட பௌர்ணமி அப்படின்னு சொல்வார். இன்றைக்கு முழுக்க பூராட நட்சத்திரம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள். அது தமிழிலே மருவி தவறாக சொல்லப்பட்டது. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம். ஆணி மூலம் அரசாலும் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆணி மாதத்திலே மிதுன ராசியிலே சூரியன் சஞ்சரிப்பார். அதே போன்று சந்திரன் தனுசு ராசியிலே மூல நட்சத்திரத்திலே பின் புராட நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார். அப்போது பௌர்ணமி யோகம் அவர்கள் ஜாதகத்திலே வலுவாக, அந்த சூரிய பகவான் குரு வீட்டினை பார்ப்பார், சந்திர பகவான் சூரியனை 7க்கு 7 சமசப்தம பார்வையாக பார்த்து சூரிய சந்திர தோஷங்கள் இல்லாமல் ஒரு சுகபோகியாக வாழ்க்கை வாழ்வார் என்பதே ஆண் மூலமல்ல ஆணி மூலம் அரசாலும் என்பது. எனவே நேற்று செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு புதன்கிழமை பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பௌர்ணமி யோகம் கண்டிப்பாக உண்டு. பிற்பகல் 12:45 வரை ஐந்திரம் நாமயோகம், அதன் பிறகு வைதிருதி நாமயோகம். மதியம் 2:04 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். பொதுவாக தீர்காயுஷ்மான் பவ சௌமியக அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்கிறது உண்டு, ஆசீர்வாதம் பண்ணுறது அந்த காலத்தில் பெரியவா பண்ணுவார். அந்த தீர்காயுஷ்மான் பவ சௌமியக, ஆயுஷ்மான் பவ அப்படின்னா ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் சௌமிய புதன்கிழமை சேர்ந்து வரும் நாள் நாம் செய்யும் எந்தவிதமான முக்கிய விசேஷங்களும் பூஜைகளும் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். அது பூரண ஒரு திருப்தியை கொடுக்கும், பூர்ணத்துவம் பெறும். எனவே இந்த பௌர்ணமி பவகரணம் புதன்கிழமை சேர்ந்து வருது. அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள பஞ்ச அங்கங்களில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம், இதில் நாள் வந்து புதன்கிழமை சௌமியவாரம், திதி வந்து பௌர்ணமி, கரணம் பவகரணம், இந்த மூன்று இது அருமையாக இருக்குது. இன்றைக்கி நாளும் சித்த யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறதுனால இன்று செய்யும் வழிபாடுகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பலத்தை கொடுக்கும். ராகு காலம் நண்பகல் 12:18 முதல் 1:54 வரை. குளிகை நேரம் என்பது காலை 10:43 முதல் 12:18 வரை. எமகண்ட நேரம் காலை 7:32 இருந்து 9:17 மணி வரை. இன்று முக்கியம் என்னன்னு சொன்னால், இன்றைய நட்சத்திரமானது பூராட நட்சத்திரம், நாள் முழுக்க பௌர்ணமி. அந்த சந்திராஷ்டமம் நட்சத்திரம் என்பது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம். அவர்கள் விநாயகர் வழிபாட்டை வழிபட்டு எந்த விதமான காரியங்களையும் செய்யலாம். இன்று கோகில விரதம், அதே போன்று குரு பூர்ணிமா, அதாவது மகான்களை குருக்களை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாள். எனவே சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, குரு வழிபாடு செய்வதற்கு இன்று மிகச்சிறந்த நாள். அதே போன்று சக்ஷுஷ மன்வதி அன்பாதானக, அது போன்று நிறைய விசேஷங்கள் இன்றைக்கி வந்தது. அது என்ன கோகில விரதம் அப்படின்னா, அந்த கோகில விரதம் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு சொன்னால், மாலை 6:40 இருந்து 8:55 வரை இருக்கின்றது. சிவசக்திக்காக செய்யும் ஒரு விரதம். மாங்கல்ய பாக்கியம், கணவர் மாங்கல்யத்தோடு தீர்காயுஷோடு இருக்கணும். ஒரு பெண்ணின்
கணவன், அந்த பெண் வந்து இந்த விரதம் இருந்து தன் கணவனுக்காக அவரின் தீர்காயுளுக்காக விரதம் இருப்பது இந்த விரதம், வரலட்சுமி விரதம் மாதிரி தான். கோகிலா எப்படி இந்த விரதம் வந்தது அப்படின்னு சொல்கிறப்போ, லிங்காஷ்டகத்தில் கேட்டிருப்பேல் தக்ஷசு யக்ஞ விநாசன லிங்கம், அதாவது பார்வதி தேவியின் தகப்பனாரான தக்ஷன் ஒரு யாகம் நடத்துகின்றான். அந்த யாகத்திற்கு எல்லோரையும் அழைத்து விட்டு சிவனை அழைக்கவில்லை, அவரை அழைக்காமல் அவரை அவமானம் செய்து விடுகின்றான். கணவனை அழைக்காத வீட்டிற்கு மனைவியும் செல்லக்கூடாது, கௌரவமில்லை. ஆனால் தக்ஷனின் மகள் நான் போய் நியாயம் கேட்கிறேன் என்று அங்கே போய் கேட்கிறாள். வேள்வி நடந்து கொண்டிருக்க அனைத்து தேவர்களும் அங்கே இருக்க, என் கணவர் அதாவது உன்னுடைய மாப்பிள்ளையான சிவபெருமான் அவரை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்கின்றாள். அப்பொழுது அந்த சிவபெருமான் வந்து சுடுகாட்டிலே நடனமாடுபவர், புலித்தோல் போர்த்திய உடம்பு கொண்டவர், சாம்பலை பூசிக்கொண்டிருப்பவர், எனவே அவரை நான் அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று தக்ஷன் சொல்ல, அப்போ அந்த யஜ்ஞத்தையே வீரபத்ரர் என்ற உருவம் கொண்டு அவர் அழிக்கின்றார் சிவபெருமான். அந்த யஜ்ஞத்திலேயே பார்வதி தேவியும் சதி அதாவது அந்த நெருப்பு தீயினிலேயே பார்வதி தன் உயிரையும் அழைத்துக் கொள்கிறார். முன்னமே கணவர் சொன்னான், அந்த இடத்திற்கு செல்லாதே, நீ அவமானப்படுத்தப்படுவாய் என்று சிவபெருமான் சொன்னார். ஆனால் நான் அங்கே போவேன் என்று கணவரின் வார்த்தையை மீறி போனதற்காக 1000 வருடங்கள் அந்த குருவியாக அவதாரம் எடுத்து சிவபெருமானை தியானித்தவாறே பார்வதி இருந்தார். அந்த 1000 ஆண்டுகள் கழித்து தன் பதியான அந்த ஈஸ்வரனை அடைந்தால் இந்த நாள் சௌபாகியத்து மங்களத்திற்கு அதாவது மாங்கல்ய நன்மைக்காக செய்யப்படும் ஒரு விரதமாகும். பெண்கள் இன்றைய நாளிலே வரலட்சுமி வழிபாடு, சிவ பார்வதி சேர்ந்த படத்தை வைத்து கொண்டு வழிபடுவது, ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து கொண்டு வழிபடுவது, கணவன் மனைவி அன்யோன்யத்தை இது அதிகரிக்கும். அதே போன்று குரு பூர்ணிமாங்கிறது விடிய காலையில் 4 மணி அதிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 12:36 வரை இருக்குது. ஆக இந்த குரு பூர்ணிமாம்போது இதை வந்து வியாச பூர்ணிமான்னு சொல்வார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி புராண நாம் ஆலயம் கர்ணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் யார் யாருக்கெல்லாம் குருக்கள் ஒரு மகான்கள் துணை இருக்கின்றதோ, இன்றைக்கி நிறையா இளைஞர்கள்ட்ட கூட சித்தர்கள் பற்றிய ஒரு எண்ணங்கள், மகான்களை பற்றி ஒரு தெளிவுகள், இன்றைக்கி முக்காவாசி பேர் வீட்டில் ஷீரடி பாபா இருக்கா, ஸ்ரீசரணாலனா பெரியவா இருக்கா, ராகவேந்திரரை வழிபடும் ஆட்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்பெரும் மகான்களை ரமண மகரிஷியாக இருக்கட்டும், பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய சக பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனவே சமர விஷய கோட்டி சாதகானந்த தாட்டி மிருதுகுண பரிபேட்டி முக்கிய காதம்பவாட்டி முனிநித பரிபாட்டி மோகிதாஜிந்த தாட்டி பரமசிவ பதூட்டி பாதுமாம் காமகோட்டி பெரியவாளை வணங்குவதாக இருக்கட்டும். இந்த குரு பூர்ணிமா என்று சொல்லக்கூடக்கூடிய இந்த நாளை தான் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் புத்த பூர்ணிமாம்பாங்க. நம்மளுக்கு இந்த குரு பூர்ணிமா வருஷத்தில் வருகிற இந்த உத்தராயண முடிவு காலத்தில் வரும் பௌர்ணமி என்று வருவதால் மிகவும் சித்தி கிடைக்கும். குரு பகவானின் அருளாசி இருந்தால், குருக்களின் அருளாசி இருந்தால் நம் கர்மாக்களை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டு கடித்து விடுவார்கள். எனவே குருவை சரணடைந்தோர் இதற்கும் தயங்க வேண்டாம். இந்த குரு பூர்ணிமாவை அனைவரும் வழிபட்டு எப்படி சரணடைந்து அமாவாசை திதியை பௌர்ணமியாக மாற்றி அபிராமி பட்டர் திருக்கடையூரிலே அதிசயம் செய்தாரோ, அவர் பாடிய பாடல் விழிக்கே அருளுண்ட அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து
பால் நரகக்கு உடிக்கே அழுந்தும் கயவரதமோடு என்ன கூட்டு இனியே அதுங்கிற மாதிரி. அந்த அபிராமியம்மன் உன்னை வணங்கும் முறைப்படி நான் உன்னை வணங்குகிறேன், எப்போதும் உன்னை நினைக்கிறேன், உன் கடைவழி பார்வைக்கு அருள் உண்டு என்று சொல்கின்றார். பார்க்கும் திசை தரும், பார்க்கிற திசையெல்லாம் பாசாங்குசமும் பாசமும் அங்குசமும், பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும், என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திருவுரையால் தெருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே அப்படிங்கிறார். அந்த அபிராமி எங்கு பார்த்தாலும் அபிராமி வடிவமாக இருக்கின்றது, ஏனால் அவர் சரணடைந்து விட்டார். எனவே குரு பூர்ணிமாவை பயன்படுத்தி கொண்டு இந்த பௌர்ணமி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளிலே அனைவரும் வழிபாடு செய்து தன்னுடைய சந்ததிகளுக்கு புண்ணியத்தை தேடி தருமாறும், பசுமாட்டிற்கு ஏதாவது அகத்துக்கீரையோ வாழைப்பழமோ வாங்கி கொடுப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும், அதனால் பித்திருக்களும் சந்தோஷம் அடைவார்கள், குலதெய்வ ஆசீர்வாதம் இன்று கிடைக்கும். எனவே இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு நன்மை பெறுவது உங்கள் கையிலே, அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வேயிறு தோழிபுங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசறு திங்கள் கங்கை தன் முடிமையலின் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவுக்கு மிகவே என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் என் குருநாத ஸ்ரீ மகாபிரியவா ஆசீர்வாதம் செய்யட்டும் என்று அவர் பத்மபாத கமலத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து, வாழ்க சனாதன தர்மம். நமஸ்காரம்.